what you're giving, that's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. ஹீலர் உபயதரமா செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. குழந்தைங்களுக்கு அஜீர்ண கோளாறுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்களேன், குழந்தைங்கள் கூட அஜீர்ண கோளாறு இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். கண்டிப்பாக வந்து பசி இல்லாமல் உணவு கொடுத்தா கண்டிப்பாக அஜீர்ண கோளாறு ஏற்படத்தான் செய்யும். பசி உணர்ந்து நமக்கு உணவு கொடுக்கும்போது தான் அதனுடைய ஜீரண சக்தி ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஏன் வந்து இந்த அஜீர்ண கோளாறு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொல்ல மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் சாம்பார் வச்சாங்கன்னா பருப்பு எடுத்து வச்சுருப்பாங்க. கீரை கடைஞ்சாங்கன்னா காரம் போடுறதுக்கு முன்னாடி அந்த கீரையை வந்து கடைஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவாங்க, காரம் கம்மியாக. இன்றைக்கி ஏன் அன்றைக்கெல்லாம் அப்போ நம்ம சாப்பிட்ற அதே சுவையை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதனுடைய வயிற்று இயக்க சக்தியை பாதிக்கும் போது பொதுவாக பசி வந்து வயிற்றினால் ஏற்படக்கூடியது தானே. சரி, ஒரு உணவு அது ஒரு பெரிய உணர்வு தானே. அந்த உணர்வை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா அப்போ அஜீர்ணம் கண்டிப்பாக ஏற்படும் தானே செய்யும். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்டான புணவு எதெல்லாம் நம்ம வெளியெல்லாம் விற்கிதோ அந்த உணவுகளை தான் அதிகமாக குழந்தைங்களுக்கு பரிந்துரைக்கிறோம், அதிகமாக வாங்கியும் கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸே குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம். இன்றைக்கி அது நிறைய இடத்துல நம்ம பஸ்ஸில் போகும்போது அந்த வேடிக்கைலாம் நம்ம பார்க்கலாம். 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் மாசாவை பற்றி, லிம்காவை பற்றி, கோக்கு பற்றி, இல்லை பவுண்டா பற்றி எதுவுமே தெரியாது. பட் ஆனால் அது எல்லாமே நச்சுன்னு தெரியும் நமக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, குழந்தை கேட்குது என்ன, நம்ம குடிக்கிறதுனால தான் அந்த குழந்தை எங்கே குடிக்குது. அப்போ வயிற்று நீக்க சக்தி கண்டிப்பாக பாதிக்கும். இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம கொடுத்துட்டு அதுமாதிரி எண்ணெய் பொருள் அதிகமாக கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஜீரணமாகலை அப்படின்றது காரணம் வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறை தான். ஸோ கொஞ்சம் பாருங்கள், நான் ஏற்கனவே பேசின மாதிரி குழந்தைகளை பற்றி பேசும்போது எளிமையான தேங்காய்ப்பால் இடியாப்பம், தேங்காய்ப்பால் கூட ரொம்ப தண்ணியாக இருக்கணும், இடியாப்பம் இட்லி இந்த மாதிரி பரிந்துரைக்கலாம். கஞ்சி பழங்கள், பழங்களை வந்து பரிந்துரைச்சாவே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா சளி பிடிச்சிருமேன்னு. உலகத்திலே குழந்தையாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், நோயாளியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உகந்த ஒரு பொருள், சிறப்பான ஒரு பொருள், ஒரு மேன்மையான ஒரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பழம் தான். ஏன்னா சீக்கிரம் செரிக்கக்கூடியது, மிக விரைவாக அந்த பழத்தில் இருக்க உயிர் சக்திகள் உடலில் ஆற்றலாக பெற்றுக்கொள்கிறது. நம்ம சாப்பிட்டு கூட ஜீரணம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் ஒரு இட்லி தோசையாக. ஆனால் பழம் சாப்பிட்டோன்னா 20 நிமிஷத்தில் நம்ம உடம்பு சக்தியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட உணவுகளை பரிந்துரைக்கும் போது இன்றைக்கி இயற்கைக்கு எதிராக நம்ம சொல்கிறோம், ஓச்சோ என் பிள்ளைக்கு இந்த பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிருமேன்ட்டு. இயற்கைக்கு மாறாக எதிராக நம்ம உள்ள உணவுகள் எல்லாம் உடலுக்கு எதிரான உணவுகளை கொடுத்து குழந்தைய நோயாளியாக்குவோம். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து அசைப்படுங்க, சிந்திங்க. சிந்தித்து தன் தவறுகளையும் உணவு பழக்கத்தில் இருக்கக்கூடிய கெடுதிகளையும் விட்டாவே நம்ம குழந்தைய ஆரோக்கியமாக மாறிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி அஜீர்ண கோளாறு இருக்க குழந்தைங்களுக்கு பழ உணவுகளை அதிகமாக பரிந்துரைங்க. பசி உணர்வு வந்தோன்னா அவங்களே ஆர்வமாக உணவை வந்து சாப்பிடணும் உணர்வு வரும்போது நீங்கள் கொடுக்கும்போது அதனால் எந்த ஒரு விதமான பாதிப்பும் உடலில் ஏற்படுத்தாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.